கடலுக்கு மேல பெரிய பெரிய பாலம் கட்டும்போது இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப சவாலா அமைறது அந்த தண்ணி தான். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் பிரிட்ஜ கடந்து போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுல மறைந்திருக்கும் மாஸ்டர் பீஸ் கட்டுமானத்தை நாம யாரும் கவனிக்கிறது இல்ல. பிரிட்ஜோட கட்டுமானம் சாதாரண கட்டிடத்தை விட கடினமானது. ஏன்னா சாதாரண கட்டிடத்தோட லோட் ஸ்டேபிளா இருக்கும், ஆனா பிரிட்ஜோட லோடு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. பிரிட்ஜ் எல்லா நேரங்கள்லயும் லட்சக்கணக்கான எடையுள்ள லோடை சுமக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் அந்த லோடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே இருக்கும். மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க பிரிட்ஜ் மற்றும் ஃபிளைஓவர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் அதிகரிச்சுட்டு வருது. அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த டைமில் பிரிட்ஜ் நிலத்தில் இல்லை தண்ணியில் கட்ட வேண்டிய அவசியம் உண்டாகுது. சாதாரண நிலத்திலேயே பிரிட்ஜ் கட்டுறது ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சவாலான விஷயம்தானாலும் தண்ணியில் பிரிட்ஜ் கட்டுறது அதை விட 10 மடங்கு சேலஞ்சிங்கான விஷயம். தண்ணி மேலே பிரிட்ஜ் கட்டும்போது ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு மில்லி மீட்டரும் முதல்லையே பக்காவாக கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில மில்லி மீட்டர் தப்பு ஏற்பட்டாலும் பல கோடி ரூபாய் ஒரே நொடியில் போயிடும். வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், பில்டிங் அல்லது பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே காமனான விஷயம் ஃபவுண்டேஷன் தான். ஃபவுண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் உருவாக்க முடியாது. அதே மாதிரி தான் ஃபவுண்டேஷன் இல்லாமல் பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கும் சாத்தியம் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, ஆழ்கடல் மற்றும் ஆற்றின் மீது கட்டப்பட்ட பிரிட்ஜோட ஃபவுண்டேஷன் தண்ணிக்கு அடியில் இருக்குது, ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் தண்ணிக்குள்ளே எப்படி கட்டப்படுது, அலைகளுக்கு அடியில் உள்ள தண்ணியில் இந்த வேலை எப்படி செய்கிறாங்க, கடலுக்குள்ளே கட்டப்படுற ஃபவுண்டேஷன் எப்படி பலமாக இருக்குது, அந்த தண்ணி மற்றும் அலைகளோட அழுத்தத்துலேயும் எப்படி பிரிட்ஜ் உறுதியாக இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தண்ணியில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ஜினியர்ஸோட முதல் டாஸ்க் தண்ணியோட ஆழத்தை பார்க்குறது. அதே நேரத்தில் தண்ணிக்கு அடியில் இருக்கிற நிலப்பகுதி பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. நீரின் ஆழம் என்ன, தண்ணீருக்கு அடியில் பாறை நிலமா இல்லை மணலா, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க ப்ரொஃபஷனல் ஸ்கூபா டைவர்ஸ் கடலோட அடிவாரத்துக்கு போவாங்க. நிறைய மாதத்துக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற வேலை மட்டும் நடந்துகிட்ருக்கும். தண்ணி கம்மியாக இருந்தால் ஃபவுண்டேஷன் அமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் தண்ணீர் ஆழமாக இருக்கும் பட்சத்தில் தொழிலாளர்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படவும் சான்ஸ் இருக்குது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு ஒர்க்கர்ஸோட உழைப்பும் 10 மடங்கு அதிகரிக்கும். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. கட்டுமான பணி தொடங்க தண்ணியை அந்த இடத்துலருந்து அகற்றணும். ஆழம் எவ்வளவுதான் இருந்தாலும் ஃபவுண்டேஷன் போடுற இடத்துல தண்ணியை வெளியே எடுத்தே ஆகணும். ஆனால் அவ்வளவு ஆழமான ஒரு குறிப்பிட்ட இடத்துலருந்து மட்டும் தண்ணியை எப்படி வெளியே எடுக்கிறது, இதை சாத்தியம் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் 3 மெத்தட் வச்சுருக்காங்க. முதல் மெத்தட் காஃபோர்டம், ஒரு பழமையான மெத்தட், ஸ்டீலை கொண்டு செய்யப்படுற டெக்னிக். இது ஸ்கொயர் ஷேப் அல்லது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். காஃபர் டம் பண்ணுறதுக்கு நீளமான ஸ்டீல்னாலான பீசஸை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்கொயர் ஷேப் அல்லது சர்க்கிள் ஷேப் கொடுப்பாங்க. அப்படி ரெடியானதும் மெஷின் யூஸ் பண்ணி ரொம்ப பத்திரமாக கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி அதை தண்ணியில் போடுவாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் அல்லது பம்ப் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துருவாங்க. இப்போ அந்த காலி இடத்துல பில்லர் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கிற பட்சத்தில் இந்த டெக்னிக் யூஸ் ஆகாது. ஏன்னா பெரிய ஆழத்துக்கு அவ்வளோ ஒர்க்கர்ஸ் வச்சு ஒவ்வொரு பில்லரும் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற 2வது மெத்தட் கேசன்ஸ். இந்த மெத்தடில் முதல்லையே ஃபவுண்டேஷனை சாதாரண நிலத்தில் ரெடி பண்ணி வச்சு ஷிப்போட உதவியால் பிரிட்ஜ் கட்டுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போது இதை தண்ணியில் போடுறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், கீழே மூடி இருக்கும், மேலே ஓப்பனாக இருக்கும். இப்போது இதை தண்ணியில் போட்டால் மிதந்துக்கிட்டே இருக்கும், இந்த கிளாஸ் தண்ணியில் மிதக்கிற மாதிரி. இந்த ஃபவுண்டேஷன் தண்ணியில் மிதக்காமல் இருக்கிறதுக்கு என்ஜினியர்ஸ்கிட்ட ஒரு வழி இருக்குது. தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கும்போது முதல்ல கப்பலோட உதவியால் பெரிய பெரிய கற்களை தண்ணிக்கு அடியில் நிரப்பப்படுது. அதுக்கப்புறம் ஷிப் கிரேன் உதவியோட கேசன்ஸை அந்த கற்கள் நிறைந்த மலையில் வைப்பாங்க. கடைசியாக அதன் உள்ளே மேலே காங்கிரீட் போட்டு அதை இன்னும் கனமாகவும் வலுவாகவும் ஆக்குவாங்க. ஆனால் தண்ணி ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது, அதுக்கு தான் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு 3வது மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதை பேட்டர்ட் பைல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் பெரிய பெரிய இரும்பு குழாய்களை முதல்ல கப்பல்களோட உதவியோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பிளான் என்னென்னா, இந்த பைப்பை தண்ணிக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஆனால் இதை எப்படி தண்ணியில் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏன்னா ஒவ்வொரு பைப்பும் 1000 டன் எடை இருக்கும். இதை சாத்தியமாக்க கப்பலில் ஒரு ஸ்பெஷல் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தண்ணியில் அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் ஆனதும் காங்கிரீட் போட்டு பில்லர் கட்டுறதுக்கான பணிகள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எம்ஐபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.